பிரைஸ் த லார்ட். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமம் 21:17. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் என்று. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த இடத்திலே வனாந்தரத்திலே ஆகாரின் சத்தத்தை, அழுகுரலை கேட்ட தேவன், பிள்ளையின் அழுகுரலை கேட்ட தேவன், இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிக நாட்களாக அழுது கொண்டிருக்கிறீங்களா? வனாந்தரமான வாழ்க்கையாக இருக்கிறதா? இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, ஆகாருடைய வாழ்க்கையிலும், அந்த குழந்தையுடைய வாழ்க்கையிலும் வனாந்தரத்தில் கர்த்தர் நீரூற்றி புறப்பட செய்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அழுது கொண்டிருக்கிற காரியத்தில் நிச்சயமாக அவர் ஒரு நீரூற்றை புறப்பட செய்ய போகிறார். ஒருவேளை நாட்களாய் வருடங்களாய் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம், யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய அழுகையின் சத்தத்திற்கு ஆண்டவர் பதில் தரவில்லையே, ஏன் இவ்வளவு தாமதமாகிறது என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் என் தேவன் உன்னுடைய சத்தத்தை, உன்னுடைய அழுகுரலின் சத்தத்தை மகனே மகளே கேட்டு உனக்கு விடுதலை தரப்போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆகாருக்கு எப்படி அவருடைய கண்களை திறந்து பிள்ளையின் சத்தத்தையும் ஆகாரின் அழுகுரலை கேட்டு நீரூற்றை காண செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நீரூற்றை காண செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்க அழுத சத்தத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் உங்களுடைய அழுகுரலை கேட்கிற தேவன், உங்களை காண்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய அழுகையின் சத்தத்திற்கு விடுதலை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை நீரூற்றாய் செழிப்பாய், வனாந்தரத்தை செழிப்பாய் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. நிச்சயமாக ஆகாரின் அழுகுரலை கேட்ட தேவன், வனாந்தரத்தில் நீரூற்றை காண செய்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றி நீரூற்றை காண செய்ய போகிறார். அநேக ஆசீர்வாதங்களை நீங்கள் பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.